அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட டெபிட் கார்டை வந்து திருடு போயிடுச்சுனோ அல்லது வந்து நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படி இல்லைன்னா, ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் அன்ஆர்தரைஸ்டு டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்க, உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்திருக்காங்க, இல்லை வேறு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த காரணங்களுக்காக நீங்கள் ஏடிஎம் கார்டை வந்து பிளாக் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து எஸ்பிஐ ஏடிஎம் கார்டை எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எஸ்பிஐ ஏடிஎம் வந்து வச்சிருக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம், எப்படி பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே வந்து யாராவது உங்களோட ஏடிஎம் கார்டை திருடிட்டாவோ அல்லது வந்து நீங்கள் எங்கேயோ தொலைச்சிட்டாவோ அல்லது வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆனாவோ நீங்கள் ஏடிஎம் கார்டை ஃபஸ்ட்டு உடனே பிளாக் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போய்ட்டு எஸ்பிஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணனீங்க அப்படின்னா அதில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து www.onlineSBI.com அப்படின்னு சொல்லி வெப்சைட்டோட ரிசல்ட் வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சனல் பேங்கிங் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. ஸோ பர்சனல் பேங்கிங்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு, ஸோ அதுக்கு தான் அதில் தான் லாகின் ஆகும். கார்ப்பரேட் பேங்கிங் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அதில் நீங்கள் போய் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுற பேங்கிங்காக நீங்கள் பர்சனல் பேங்கிங் தான் போகணும். ஸோ அதில் லாகின் பண்ணுங்கள். ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வரும். அதாவது வந்து இந்த ஸ்க்ரீன் தான் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ செக்யூரிட்டி ரீசன்காக ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க படித்து பாருங்கள். ஸோ செக்யூரிட்டி ரீசன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மால்வேர் இல்லாமல் உங்களோட கம்ப்யூட்டரை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க, ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க, ஒரே பாஸ்வேர்டே வச்சிருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து உங்களோட பாஸ்வேர்டு சம்மந்தமாக எதோ கம்யூனிகேஷன் யார்கிட்டையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் வந்து யார்கிட்டையும் வந்து சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செக்யூரிட்டி ரீசன்காக இந்த நாலு ஆப்ஷன் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூ டு லாகின் கொடுங்க. கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படி கேட்குது. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்டர் பண்ணுங்கள். ஒருவேளை தெரியல அப்படின்னா, இப்போ யூசர் நேமும் பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே என்னோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் தெளிவாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ லிங்க்கையும் வந்து நான் ஐ பட்டன்லேயும் அதே போல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து இமேஜஸ் டைப் பண்ணுங்கள், கேப்ச்சு இமேஜ் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட நார்மல் லேப்டாப்லேயோ அல்லது வந்து டெஸ்க்டாப்லேயோ இருக்கிற கீபோர்டை வச்சு நீங்கள் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனேபிள் விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்னு சொல்லி சைடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை டிக் பண்ணனீங்க அப்படின்னா ஆன்லைன் கீபோர்ட் மாதிரி ஒன்று வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு செக்யூராக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் நார்மல் கீபோர்டை டைப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி ஆப்ஷன். ஸோ இப்போ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண உடனே செகண்ட் ஃபேக்டர் ஆத்திஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து இது கேட்குது. ஸோ என்னென்னா யாராவது அன்ஆர்தரைஸ்டாக வந்து லாகின் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இதை நான் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பொதுவாகவே உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஆக்டிவேட் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கும் இதே போல் காமிக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களோட மொபைலுக்கு, அதாவது அவங்க நீங்கள் எந்த பேங்க்கோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அந்த மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் லாகின் ஆகும். ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் மொபைலுக்கு வந்துருக்கிற அந்த ஓடிபியை வந்து டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. லாகின் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் என்னோட இமெயில் அட்ரஸ் அப்டேட் பண்ணால அதனால் வந்து கேட்குது. ஸோ நான் அப்டேட் நவ் கொடுத்து நான் வந்து இமெயில் அட்ரஸ் வந்து நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கேட்டுச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா லெட்டர் கொடுத்துருங்க. பட் இமெயில் அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. இமெயில் அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணி வைக்கிறது சேஃப் தான். ஸோ அப்டேட் ஆயிருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா அப்டேட் பண்ணுங்கள். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வெல்கம்னு இருக்கும், அதுக்கு கீழே வந்து உங்களோட பேர் இருக்கும், அதுக்கு கீழே வந்து இமெயில் ஐடி இருக்கும். நீங்கள் என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா இமெயில் ஐடி இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ளீஸ் அப்டேட்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரான்ஸாக்ஷன் அக்கௌண்ட் இதெல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துருச்சு. ஸோ இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டேப் இருக்குது. ஸோ அதில் வந்து இ சர்வீஸ் அப்படிங்கிற டேப் வந்து செலக்ட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஸோ இ சர்வீஸ் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ண உடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு சர்வீஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. மெனுவிலையும் கொடுத்துருக்காங்க, அதே போல் குயிக் லிங்க்ஸ்னு சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சைடில் இருக்கிற குயிக் லிங்க்ஸில் வந்து ஏடிஎம் கார்டு சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ண உடனே அதில் சப்மெனு வருது. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்மெனில் வந்து முதல் மெனு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள்.
செலக்ட் பண்ண உடனே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது. அது ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ கண்டினியூ கொடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஏடிஎம் கார்டு வாங்கி அது பிளாக் பண்ணியிருக்கேன். ஸோ அது காமிக்குது. ஸோ கரண்டில் இருக்கிற ஏடிஎம் வந்து ஆக்டிவில் இருக்குது, அதையும் காமிக்குது. ஸோ நான் கரண்டில் இருக்கிற ஏடிஎம் தான் நான் வந்து பிளாக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரீசன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து நீங்கள் தொலைச்சிட்டிங்களா, இல்லை வந்து தெரியிட்டாங்களா, இல்லை வந்து உங்களுக்கு தெரியாமலே உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணம் யாராவது எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற அந்த ரீசனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரிமார்க்ஸில் வந்து அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தர் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒன் டைம் பாஸ்வேர்டுக்கு போயிருங்க. ஒன் டைம் பாஸ்வேர்டுக்கு வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ ஒரு வேலை ரிசீவ் ஆகுதுன்னா கீழே கேர் டு ரீசென்ட் தி ஓடிபி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பாஸ்வேர்டு வரல அப்படின்னா கீழே இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யுவர் டெபிட் கார்டு ஹேஸ் பின் பிளாக்டு சக்ஸஸ்ஃபுல்லி, கைண்ட்லி நோட் தி டிக்கெட் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டிக்கெட் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து ஃபோட்டோவோ இல்லை வந்து நீங்கள் எதையாவது நோட்லேயோ எழுதி வச்சுக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போறப்ப இந்த நம்பர் வந்து கேட்பாங்க. புதுசாக அப்ளை பண்றப்ப பேங்க்ல இந்த நம்பர் கேட்டாங்க அப்படின்னா நீங்க சொல்றதுக்காக தான். ஸோ இப்படிதான் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து பிளாக் பண்ணணும். எஸ்பிஐ ஏடிஎம் கார்டை வந்து பிளாக் பண்ணணும். இப்படி நீங்க பிளாக் பண்ணிட்டு நீங்க போய் பேங்க்ல போய் எழுதி கொடுத்து நீங்க புது கார்டுகளை வாங்கிக்கலாம். அதுக்கான சார்ஜஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே போல நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்கு, அதையும் விசிட் பண்ணி பாருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.